हेलो फ्रेंड्स, बजाज निर्वनम इरंडावद मुरया अवंगलोड यल्ला BS6 पल्सर रग बैकुगलोड विलेय अधिकरिच्चिरुकांग। एर्कनवे इंद वर्डतोड मार्च मादतले यल्ला पल्सर रग बैकुगलोड विलेय अधिकरिच्चिरुनांग। आना अप्पो यल्ला पल्सर बैकुगलोड विलेय अधिकपच्चमा 1000 रूपाय दा उयर्त्तिरुनांग। अदनाल यारुम अंद विलेय उयर्व पेरुसा एडुत्तुकल। बट इप्पो इरंडावद मुरया अनैत्तु BS6 पल्सर बैकुगलोड विलेय मरुबडियुम अधिकरिच्चिरुकांग। एंदेंद बैकुगलोड विलेय अधिकरिच्चिरुकांग இருக்காங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பல்சர் 125 நியான் இதோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 75494 ரூபாய். இப்போ வெறும் 301 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 75795 ரூபாய் கிட்ட வருது. அடுத்ததா பல்சர் 150 இதோட நியான் வேரியன்ட்டோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 90003 ரூபாய். இப்போ 999 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 91002 ரூபாய் கிட்ட வருது. பல்சர் 150 லியே ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இருக்கு, அதோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை 96960 ரூபாய். இப்போ 998 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 97958 ரூபாய் கிட்ட வரும். பல்சர் 150 லியே ட்வின் டிஸ்க் வேரியன்ட் இருக்கு, அதோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 1838 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 999 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 1,01,837 ரூபாய் கிட்ட வருது. அடுத்ததா பல்சர் 220F இதோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 119789 ரூபாய். இப்போ 998 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 120787 ரூபாய் கிட்ட வருது. அடுத்ததா NS160 இதோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 105901 ரூபாய். இப்போ அதே 998 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 106899 ரூபாய் கிட்ட வருது. அதே மாதிரி NS200ஓட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 128531 ரூபாய். இப்போ 999 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 129530 ரூபாய் கிட்ட வரும். RS200ஓட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 148467 ரூபாய். இப்போ அதே 999 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 149466 ரூபாய் கிட்ட வருது. என்னடா இதெல்லாம் ஒரு விலை அதிகரி பா, 1000 ரூபாய் தான அந்த பைக்குகளோட விலைய அதிகரிச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். உதாரணத்துக்கு டாமினார் பைக்கை எடுத்துக்கோங்க. அந்த பைக்கை லான்ச் பண்ணும்போது அந்த சிசிலியே குறைந்த விலையில இருக்கக்கூடிய பைக்கா டாமினார் பைக் தான் இருந்தது. ஆனா அந்த பைக்கோட விலைய படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே அறியாம விலைய அதிகப்படுத்திட்டாங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த BS6 பைக்குகளுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பைக்குகளை BS6 க்கு அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணும்போது ஒரு விலையில லான்ச் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைக்குகளோட விலைய அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பஜாஜ் நிறுவனம் மட்டும் விலைகளை அதிகரிக்கல, எல்லா பைக் நிறுவனங்களுமே விலைகளை அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இந்த மாதிரி விலைகளை அதிகரிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா தப்பா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.